பார்வையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பர்கூர் பகுதியில் 33 மலை கிராமங்கள் உள்ளது. இங்கு 10,000 மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக அரசு பர்கூர் வனப்பகுதியை வனவிலங்கு சரணாலயமாக மாற்ற உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து பர்கூர் வனப்பகுதியை வனவிலங்கு சரணாலயமாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோபி சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக அமைப்பு செயலர் கே எஸ் செங்கோட்டையன் கலந்து கொண்டு பேசினார். அவர் பேசுகையில் பர்கூர் வனப்பகுதி வனவிலங்கு சரணாலயம் மாற்றப்பட்டால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் இரவு நேரங்களில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் எனவும் தெரிவித்தார். ஏற்கனவே பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் சத்தியமங்கலம் வனப்பகுதி வனவிலங்கு சரணாலயமாக மாற்றப்பட்டுள்ளதால் மலைவாழ் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே அதேபோல் இப்பகுதி மக்களும் பாதிக்கக்கூடாது. எனவே மக்களின் நலன் கருதி சரணாலய அறிவிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும். சத்தியமங்கலம் பகுதி வனவிலங்கு சரணாலயம் அமைக்கப்பட்டதால் கால்நடைகளை வனப்பகுதிக்குள் மேய்ச்சலுக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் மிருகங்களால் பொதுமக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பர்கூர் மலைப்பகுதியில் நியாய விலைக்கடையில் வழங்கக்கூடிய அரிசி தரமற்ற முறையில் வழங்குகிறார்கள் எனவும் பர்கூர் மலைப்பகுதியில் அரசு பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என கூறினார். ஆர்ப்பாட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவிக்கையில், பர்கூர் வனப்பகுதி வனவிலங்கு சரணாலயமாக மாற்றப்பட்டதால் இப்பகுதியில் சத்தியமங்கலம் திம்பம் மலைப்பாதையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதைப் போல இப்பகுதியிலும் இரவு நேரங்களில் போக்குவரத்து நிறுத்தப்படும் எனவும் வனவிலங்கு சரணாலயம் அமைக்கும் பட்சத்தில் மலைவாழ் மக்கள் தங்களது கால்நடைகளை வனப்பகுதியில் கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்படும் எனவும் வனப்பகுதியில் இருந்து சேகரிக்கும் பொருட்கள் எடுக்க செல்வதற்கு தடை விதிக்கப்படும் எனவும் மேலும் மதுரையில் நடைபெறவுள்ள அதிமுக மாநில மாநாட்டில் அனைத்து தலைவர்களும் பங்கேற்பார்கள், இதுபோன்ற ஒரு மாநாடு எங்கும் நடைபெறவில்லை என தெரிவிக்கும் வகையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் என தெரிவித்தனர். 2024 நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளும் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் எனவும் தொடர்ந்து 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கோட்டையை பிடிப்போம் என தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரமணிதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சத்யபாமா, காளியப்பன், மீனாட்சி சுந்தரம், குருராஜ், சண்முகநாதன், சரஸ்வதி விஸ்வநாதன், ராயண்ணன் மற்றும் அதிமுகவின் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வாகன வசதிக்கும் கட்டணங்களே அரசு மிக விரைவிலேயே எல்லோருக்கும் வழங்கப்பட வேண்டும். இப்போது உடனுக்குடன் வழங்குவதில்லை. அனைத்தும் வழங்கினால் மட்டும்தான் அடித்தட்டில் இருக்கிற ஏழையாக இருப்பவர்கள் நல்ல கல்வி பெற்று நடுத்தர குடும்பமாக மாறுவதற்கு இது ஏதுவாக அமையும். அதே நேரத்தில் 7.5% ஒதுக்கீட்டு மூலமாக இன்று இந்த மலைவாழ் மக்களில் இருக்கிற 2 பெண் குழந்தைகள் மருத்துவராக இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிற வரலாறு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அதற்கு முத்திட்டவர் மாண்பு எடப்பாடியார் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகிய அவருடைய ஆட்சி காலத்தில் எல்லோரும் பாராட்டுகின்ற அளவுக்கு ஆட்சி சிறப்பான முறை நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக எதிர்காலத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2024 பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற தலைமைதான் வெற்றி பெறும் என்பதை நான் இந்த நேரத்தை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு பிறகு நடைபெறுகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கோட்டையாகவும் மாண்பு எடப்பாடியுடைய தலைமை ஆட்சி மலரும் என்பதையும் நான் இந்த நேரத்தை மகிழ்ச்சியோடு எடுத்துச் சொல்கிறேன். குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியில் நடைபெறுகிற இந்த அரசு அன்றைக்கு சிறந்த முறையில் இந்த பணியை ஆட்சி இருக்கிறது. ஆக இந்த அரசியலை பொறுத்தவரையும் இன்று தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் நலப் பணிகள் சிறந்த முறையில் நிறைவேற்றப்பட முடியவில்லை. வருகின்ற 20 அடுத்த மாதம் நடைபெறுகிற மாபெரும் 20/8 மதுரையில் நடைபெறுகிற நிகழ்ச்சிக்கு பிறகு இந்தியாவில் இதுபோன்ற மாநாடு நடைபெறவில்லை என்ற வரலாற்றை மாண்பு எடப்பாடியின் தலைமையில் உருவாக்க இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்கக்கூடிய மாநாடு எந்திரவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நடக்கக்கூடிய அதிமுக மதுரை மாநிலம் இருவரும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மாபெரும் ஒரு வரலாற்றை படைக்கின்ற இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அனைத்து கட்சி தலைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உடைந்து போய் இருக்கிறது என்று சொல்வதை காட்டிலும் ஒன்றாக இணைந்திருக்கிறது எடப்பாடியினுடைய தலைமையில். இதைவிட இயக்கத்தில் வெற்றி பெறுவதற்கு எந்த வாய்ப்பும் எந்த கட்சிக்கும் எந்த இயக்கத்திற்கும் இல்லை என்பதையே உருவாக்கி காட்டும். சார், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி தொடருமா சார்? பொதுவாக நேற்றையுமே அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அதே பொறுப்பு ஆனால் ஒன்று ஆளுநருக்கு வந்து சட்டத்துறை அமைச்சர் வந்து இன்றைக்கி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அது என்னென்னா முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு வந்து விசாரிக்க வந்து ஆளுநர் வந்து ஒப்புதல் அளிக்கணும்னு சொல்லி இந்த கருத்திற்கெல்லாம் மாண்பு ஜெயக்குமார் அவர்கள் பதிலளிப்பார். சரி, நான் சொல்கிறது என்னென்னா கட்சிக்கு ஒருத்தர் பதில் சொல்கிறதுக்கு
அவர் ஜெனரல் சார் கேட்டு இல்லை பதில் சொல்லுவார். ஆளுக்கால் சொல்லக்கூடாது. எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையும் தனிப்பட்ட முறையிலே மற்ற கருத்துக்களை சொல்வதோ கருத்துக்கள் வெளிப்படுத்துவதோ எங்கள் இயக்கத்தில் ஒரு கட்டுப்பாடு உள்ள இயக்கம். மாண்பு எடப்பாடி அவர் என்ன கருத்துக்களை சொல்கிறாரோ அந்த கருத்துக்களை மாண்பு ஜெயக்குமார் அவர் பிரதிபலிப்பார். நம்ம முந்தைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நீங்கள் வந்தபோது நாள்தோறும் வர அறிவிப்பு வந்துச்சு. இப்போ இருக்கிற அமைச்சரோட செயல்பாடு எப்படி இருக்குது? அது அவரிடத்துல தான் கேட்கணும். இல்லை, நீங்கள் ஒரு முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பொறுத்தவரை சட்டமன்றத்தை நான் உரையாற்றின் போது பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கேன். என்னென்ன தொழில்கள் ஏற்பட்டிருக்கிறது எடுத்து காட்டியிருக்கிறோம். ஆகிய தொழிலாமல் நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு வேண்டுகோள். ஏனென்றால் கல்வி என்பது அனைவருக்கும் கிடைக்க முடியாத ஒரு சொத்து. கல்வி யாராலும் திருடிச் செல்ல முடியாது. அது மட்டுமல்ல, அடித்தட்டில் இருக்கிற மக்கள் நடுத்தட்ட மக்களாக மாறுவதற்கு கல்வி ஒன்றால் மட்டும்தான் முடியும். அதை கவனத்தில் கொண்டு ஒரு பணியாற்ற வேண்டும். ஓகேங்க.